நாம் உங்கள் கல்பனா பிளாசாவில் ரிங் பீஸா பார்க்க போகிறோம். இந்த ரிங் பீஸா ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டிஷ், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம யூஸ்வலாக நிறைய ரவுண்ட் பீஸா சாப்பிட்ருப்போம். இது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி. ஸோ இதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பீஸா பேஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/4 கப் ஆஃப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் நல்லா டிசால்வ் ஆகட்டும். இப்போ நம்ம சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. இதில் நான் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இந்த பவுலில் வந்து ஒரு மூடி போட்டு மூடி 15 மினிட்ஸ் விட்டுடுங்க. ஈஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஈஸ்ட் பாருங்கள், நல்லா மேலே பொங்கி வந்திருக்கு. ஸோ ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், சால்ட், சுகர் 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கம்மியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா இந்த மாதிரி கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஊறட்டும், நல்லா புசு புசுன்னு வரும். பீஸா சாஸோடைய லிங்க் ஆல்ரெடி ட்ரைகலர் பீஸாவில் செஞ்சுருக்கோம். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். மைனஸ் ஆல்ரெடி சிக்கன் டிக்காக செஞ்சுருந்த அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ரிங் பீஸாவுக்கு டாப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் இதில் ஃபஸ்ட்டு வந்து கார்ன் ஆட் பண்ணுறேன். அடுத்து மஷ்ரூம்ஸ், பீஸா சாஸ், மைனீஸ், ஆனியன்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் மிக்ஸ்டு வித் ஹர்ப்ஸ், பாருங்கள் 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மாவு நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம திருப்பி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு ஒரு முறை நம்ம வந்து பீஸாவுக்கு பேஸ் ரெடி பண்ணலாம். இப்போ நான் இந்த மாவை வந்து 2 ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பேஸ் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த மாவை வந்து கீழே கொஞ்சம் மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம நல்லா திக்காகவும் தின்னாக இது பெருசாகவும் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேஸை நான் வந்து ஒரு பட்டர் பேப்பரில் வச்சுருக்கேன். மேலே பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ் வச்சுட்டேன். இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு கப் வைக்க போகிறேன். இந்த கப் வச்சுட்டு நம்ம இதுக்கு சைடில் தான் நம்ம ஃபில்லிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஃபில் வெட் பண்ணிக்கலாம். இப்படி
கிரேட்டட் சீஸ் நான் கொஞ்சம் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். போதும்ங்களா? இப்போ நான் இதை கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 8 ட்ரையாங்கிள்ஸ், அதில் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து இந்த மாதிரி அதோடைய ஆப்போசிட் சைட்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் மைதா பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டிக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு லேயரையும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். நீங்கள் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் இடம் விட்டுட்டு அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டாப்பிங்ஸ்லாம் க்ளீனாக தெரியும். இப்போ அது அடுத்தது நான் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்பவும் விட்டுறாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் விடாதீங்க. ஏன்னா ஈக்குவலாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். இது ப்ராப்பராக ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய மாவு பேஸ் தரட்டுறீங்களோ அவ்வளோவும் நல்லா வரும் உங்கள் ரிங் பீஸா. அந்த நடுவில் வைக்கிற கப்போடைய சைஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கப்போட சைஸ் தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள்ஸோட சைஸை டிட்டர்மைன் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி இந்த 6th போர்ஷனை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். டாபிக்ஸ் எக்ஸஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓவர் ஃபில்டாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் ஃபில் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ நான் 8 பார்ட்ஸையும் அட்டாச் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம ரிங் பீஸா ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இது மேலே நான் இன்னும் கொஞ்சம் கார்னிஷிங்க்கு ஒரு மஷ்ரூம் அண்ட் ஒரு கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு மேலே நீங்கள் வேறு வெஜிடேபிள்ஸ் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். இது ஜஸ்ட் கார்னிஷிங்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ரிங் பீஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி ஆக போகுது. இதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப் தரப்போகிறேன். அது நான் அது கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு லேயர் ஆஃப் சீஸ் மேலே கொஞ்சம் கிரேட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் சொன்ன டிப் இதுதான். நான் ஒரு பாலில் ஒரு சின்ன கப்பில் பால் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பால் மிக்சரை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து இந்த லேயர்ஸ் மேலே அப்ளை பண்ண போகிறேன். இது ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது நம்ம பீஸாவை நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு கொண்டு வரும். ஸோ பாலில் சக்கரை போடாமல் போட்டிங்கன்னா அது வராது. பாலில் சக்கரை மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஸோ அந்த நம்மளுடைய லேயர்ஸ் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலராக மாறி வரும். அது நம்ம ரிங் பீஸாவுக்கு பார்க்குறதுக்கே நல்லா ப்ரௌனாக அழகாக தெரியும். அதை நான் சொன்ன டிப் இது தான். ரொம்பவும் பால் ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா மைதா வந்து தண்ணி ஆகிடும். கொஞ்சம் ப்ராப்பர் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா இடத்துலையும் ப்ரஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் சால்ட் போட்டு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இதில் நான் வந்து பீஸா பேஸை வச்சுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி நான் 20 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இது 20 மினிட்ஸ் போதும் குக் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். See you. Tata. Bye.